அனைவருக்கும் வணக்கம். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி இன்றைய வகுப்பில் BNSS 2023 சாப்டர் 6 பார்க்குறோம். ப்ராசஸஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ், ஒருவரை நீதிமன்றத்தில் அவர் தோன்றுவதற்கான கட்டாயப்படுத்துவதற்கான நீதிமுறை கட்டளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இப்போ செக்ஷன் 63-93 பிரிவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஏபிசிடின்னு இருக்கும். முதல்ல ஏவை பார்த்துட்டோம், எது சம்மன்ஸு 63-71 பார்த்துட்டோம். இப்போது வாரண்ட்டு பிடி கட்டளைகள் என்றால் எவ்வாறு இருக்கின்றது, பிடி கட்டளை எவ்வாறு அதை எக்ஸிக்யூட் செய்வது என்னை பற்றி சொல்வது தான் இங்கே 72-83. இப்போ 23 நாப்பு வச்சுங்க, 72+ அடுத்துக்கு 3 வரும், 8 வரும், எப்படியும் 83 நாப்பு வச்சுங்க. வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட், பிடிக்கட்டல் என்பதில் கைது செய்தல் என்பது. இப்போ இந்த BNSS 2023 சிஆர்பிசியும் டோட்டல் சாப்டர் 37 சிஆர்பிசியில் 1973 இப்போது 39 ரெண்டு சாப்டர் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே போல் முன்னே டோட்டல் செக்ஷன் பார்த்தோன்னா 484, இப்போது அடிஷனல் எவ்வளோது 531 செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, சரி. இப்போது இந்த 72 செக்ஷனை பார்க்க போகிறோம். என்ன சொல்லுது இது? ஃபார்ம் ஆஃப் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டூரேஷன். இப்போ வாரண்ட் நீதிமன்றமானது இவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறது, அல்லது இந்த அக்யூஸ்டுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணுறதுன்னு சொன்னால், அந்த பிடி கட்டலினுடைய அந்த படிவம் எவ்வாறு இருத்தல் வேண்டும்? ஒன்று, டூரேஷன், அந்த வாரண்ட்னு எவ்வளவு காலம் அதில் அமலில் இருக்கும், இதை பற்றி சொல்வதுதான் செக்ஷன் 72 ஆஃப் BNSS. ஏற்கனவே சிஆர்பிசி 70 இருந்தது, ப்ளஸ் 2 சேர்த்துங்க. ஓகே, சரி. இதில் செக்ஷன் 1 and 2 இருக்குது. அதே போல் இது செகண்ட் ஷெட்யூலில் ஃபார்ம் 3 இருக்குது. டோட்டல் ஃபார்ம் ஒன்று 56 ஃபார்ம் இருந்தது சிஆர்பிசியில், இப்போது 58 ஃபார்ம் இருக்குது. அதில் ஃபார்ம் 3 தான் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்னு இருக்குது. சரி, செக்ஷன் 1 என்ன சொல்லுது என்றால், எவ்வரி வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் issued by a court under this sannidha shall be in writing signed by the presiding officer of such court and shall bear the seal of the court. என்ன சொல்லுது? வழக்கம் போல நாம ஒரு படவிளக்கத்தோடு பார்க்கின்ற போது நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, இப்போ இந்த நீதிமன்றம் உதாரணத்துக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் நாம் வச்சுங்க. இப்போ இவன் தான் அக்யூஸ்டு, இவன் நீதிமன்றத்துக்கு ஹியரிங்க்கு வர்றதே இல்லை. அந்த அட்வொகேட்டோ 2-3-17 போட்டு பார்த்தாரு, அப்போது 3வது வரல, 4வது அவ்வளோதான், அவன் விட்டுட்டார். அவருக்கே ஃபீஸும் கொடுக்குறதில்ல, அதனால் விட்டுட்டார். அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் இஷ்யூடிய வாரண்ட் டுயம், அவன் என்ன பண்ண, நான் வெயிலபிள் வாரண்ட், NBW என்ன பண்ண, இந்த நீதிமன்றமானது இவருக்கு பிடி கட்டளையை, கைது செய்கின்ற பிடி கட்டளை பிறப்பித்திருக்கின்றது. அப்படி பிறப்பிக்கின்ற போது அந்த பிடி கட்டளை எவ்வாறு இருத்தல் வேண்டும்? இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்று சொன்னால், எழுத்து வடிவத்தில் இருத்தல் வேண்டும். இதை பாருங்க, இதான் ஃபார்ம், இந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது, இந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பிடி கட்டளை என்றால், இந்த நீதிமன்றத்தில் யார் அதை தலைமை, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் சொல்லலை, யார் தலைமை வைக்கிறேன்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான், அவருடைய கையெழுத்து கண்டிப்பாக இருத்தல் வேண்டும். சரி, எந்த நீதிமன்றம் இந்த பிடி கட்டளை வழங்கியதோ, இப்போ நம்ம சொல்கிற உதாரணத்துக்கு நான் சொல்கிறோம், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் JM1 இல்லை, அப்போது அந்த நீதிமன்றத்துடைய சீல் பார், சீல் ஆஃப் த கோர்ட், அந்த முத்திரை அதில் கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. சரி, அதன் பிறகு என்ன, இவ்வாறு நீதிமன்றம் வழங்குகின்ற இந்த வாரண்ட் ஆனது எந்த நடைமுறை இருத்தல் வேண்டும் என்று சொன்னால், BNSS 2023 பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்னிதாவினுடைய இந்த நடைமுறையை பின்பற்றி இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறது. இதான் செக்ஷன் 1. இப்போ செக்ஷன் 2 வாங்க. செக்ஷன் 2 என்ன சொல்லுது? எவரி சச் வாரண்ட் ஷால் ரிமைன் இன் ஃபோர்ஸ் அன்டில் இட் இஸ் கேன்சல்ட் பை த கோர்ட் விச் இஷ்யூட் இட் ஆர் அன்டில் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட். இட் இஸ் வெரி ஈஸி. என்ன சொல்கிறாங்க செகண்டில், நம்ம ஆல்ரெடி என்ன போடணும், வாரண்ட் ரீகால், வாரண்ட் ரீகால்னு 70 Section 2 போட்டிருந்தோம். இப்போ எந்த ப்ரொவிஷனில் வாரண்ட் ரீகால் போட வேண்டும் ஆஸ் பர் நியூ கிரிமினல் லாஸ் என்று சொன்னால், 72 Section 2 படி போட வேண்டும். சரி,
இப்போ என்ன கேள்வி என்றால், இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்களே, இந்த நீதிமன்றமானது இந்த வாரண்டை இவருக்கு எதிராக இஷ்யூ பண்ணது. அப்படி என்றால் இந்த வாரண்ட் ஆனது எவ்வளவு நாள் அல்லது எதுவரை இது அமலில் இருக்கும், இதுதான் கேள்வி என்றால் எப்போ இருக்கும், இவரை என்ன பண்ணும், இது எக்ஸிக்யூட் பண்ணுற வரை. இப்போ சப்போஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அந்த வாரண்ட் வச்சு அரெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். அல்லது நீதிமன்றம் இவன் என்ன பண்ணுறான், நம்ம மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க, இந்த நீதிமன்றம் இஷ்யூ பண்ணிடுது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு அட்வொகேட் மூலமாக டிஃபென்ஸ் கவுன்சில் இருக்கார்ல, இவர் மூலமாக நீதிமன்றத்திலே ஆஜராகி என்ன பண்ணுறான், 72 Section 2 இன்படி அவருடைய கவுன்சில் கேன்சலேஷன் ஆஃப் வாரண்ட் போடுறாரு. அப்போ நீதிமன்றம் அதை என்ன சொல்லுது, உங்களுடைய NPWA கேன்சல் செய்து விட்டேன் என்று சொன்னால், அப்போ ஒன்று நீதிமன்றம் கேன்சல் செய்ய வேண்டும், அல்லது இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல இவர் இவனை கைது செய்ய வேண்டும். இந்த இரண்டு நடைபெற்ற பிறகு அது ஆட்டோமேட்டிக் கேன்சல், இல்லை என்றால் அதுவரை இந்த வாரண்ட் ஆனது அமலில் இருக்கும் என்று சொல்வதுதான் Subsection 2 of 72 BNSS 2023. இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு ட்ரையாங்கலை பார்ப்போம். இப்போது 45, 61, 79 எல்லாமே என்னது, பாரதிய நாகரிக சுரக்ஷா சந்திதா 2023. இது எல்லாமே அதாவது போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பர்சன் எனிவேர் இந்தியா, இந்தியாவில் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களை கைது செய்யலாம் என்று சொல்கின்ற பிரிவுகள் தான் இது. இது என்ன சொல்லுது, 45 என்ன சொல்லுது, பர்சியூட் ஆஃப் அஃபண்டர்ஸ் இன்டு அதர் ஜூரிசிக்ஷன்ஸ். இப்போ ஒருத்தனை கைது பண்ண போகிறாங்க, அவன் ஓடிக்கினே இருக்கிறான், அப்போது சார் எங்கள் லிமிட்டு முடிச்சுட்டு திரும்பி வரலாமா, நோ, அந்த அடுத்த அதிகார வரம்பு இருக்கின்ற அந்த அதிகார வரம்பு இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்தியாவில் எங்கே போனாலும் அவனை தேடி கொண்டு போய் என்ன பண்ணலாம், அவரை கைது செய்யலாம் என்று சொல்லுதான் 45. சரி, 61 சொல்லுது, பவர் ஆன் எஸ்கேப் டு பர்சியூ அண்ட் ரீடேக், அரெஸ்ட் பண்ணி கையில் வச்சுக்கிறாங்க. ஒரு படத்தில் அர்ஜுனும் இவர் இருக்கார்ல நம்ம காமெடி நடிகர் யார், வடிவேலு, ஒருத்தர் இதில் பைக்கில் TVS 50 கூட்டினே போவாங்க, ஐயா எங்கள் தாயை பார்க்கணும்னு போவார், அப்புறம் பண்ண அவன் விடுங்கன்னு விட்டோன்னே என்ன பண்ண அவன் ஓடிடுவான். அப்போ அந்த மாதிரி அக்யூஸ் ஆகி இருக்கின்ற போது கைது செய்த போது எஸ்கேப் ஆகி போயிட்டான், அவனை மீண்டும் அவனை கைது செய்வதற்காக என்ன பண்ணான், இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் அவனை பின்தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றதான் 61 of BNSS 2023. அடுத்து என்ன, 79, வேர் அதாவது வாரண்ட் மே பி எக்ஸிக்யூட்டட். இப்போ நான் பார்த்தல இது வாரண்ட் இருந்தது, அதான் தொடர்புடையது, இந்த வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நீதிமன்றத்தில் இந்த வாரண்ட்டு கையில் வைத்திருக்கின்ற போலீஸ் அதிகாரி அவர்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் என்ன பண்ணலாம், அந்த வாரண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்காக எங்கே வேண்டுமானாலும் அவரை கைது செய்யலாம். சரி, இது அப்படியே சிஆர்பிசியில் ஏற்கனவே எங்கே இருந்தது என்று சொன்னால், 61 தான் 60 இருந்தது, 45 தான் 48 இருந்தது, அதே போல் இது 79 தான் 77 இருந்தது சிஆர்பிசியில். ஓகே, சரி, இது ட்ரையாங்கல், அது அரெஸ்ட்டு எனிவேர் இந்தியா, இந்த மூணு கோல்டன் ட்ரையாங்கல் பார் அரெஸ்ட்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சிஆர்பிசியில் இன்னொன்று பாருங்க, 87 B, பிஎன்எஸ்ல 90 B பாருங்க, இது ஒரு ரிலேட்டட் ப்ரொவிஷன் தான். எந்த வகையில் என்று சொன்னால், ஃபெயில்ஸ் டு அப்பியர் அண்ட் சம்மன் ப்ரூவ்ட் டியூலி சர்வ்டு, டியூலி சர்வ்னு அதே உரிய முறையில் அது சர்வ் செய்யப்பட்டிருக்கின்ற போது அப்போது என்ன பண்ண, அவர் அப்பியர் ஆகலை, ஃபெயில்ஸ் டு அப்பியர்னா நீதிமன்றத்தில் அப்பியர் ஆகலை, அண்ட் நோ ரீசனபிள் எக்ஸ்கியூஸ் ஆஃபர்ட் ஃபார் சச் ஃபெயிலியர். அப்போ ஏன் அவர் அப்பீல் ஆகிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரணத்தையும் அவர் சொல்லவில்லை என்று சொல்லுகின்ற போது என்ன பண்ணலாம், சம்மன் இஷ்யூ பண்ணலாங்க. ஓகேவா, சரி, அடுத்து என்ன பண்ணுங்க, இப்போ பிஎன்எஸ்எஸ் 2023 Form 3 படிவம் 3 வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் பிடிக்கட்டளை, கைது செய்வதற்கான பிடிக்கட்டளை பற்றி அந்த ஃபார்ம் அது. அதில் Form 10 பார்த்தீங்கன்னா, வாரண்ட் இன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் டு பிரிங் அப் ஏ விட்னஸ், சாட்சியை என்ன பண்ண வரல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண, மறுபடியும் அந்த வாரண்ட் போட்டு விட்னஸ் வருவதற்கான அந்த ஃபார்ம் எங்கே சொல்லப்பட்டது, Form 10 சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்து என்ன, சிபிசியில் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 என்ன சொல்லியிருக்காங்க, Order 21 Rule 38 வாரண்ட் ஃபார் அரெஸ்ட் டு டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட் டெட்டார் டு பி ப்ராட் அப், என்ன பண்ணோம் அதில் வந்து இப்போ சிவில் கோர்ட்டில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வாரண்ட் இஷ்யூ பண்ணி நீங்கள் வந்து அப்பியர் ஆவீங்க, இல்லைன்னா ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்னு சொல்லாங்களே, அதாவது நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிச்சு அதன்படி கடனாளராக இருக்கின்றவரை நீதிமன்றத்திற்கு கொண்டுவதற்காக அவரை தோன்றுவதற்காக வாரண்ட் பிறப்பிக்கலாம் என்று சொல்கின்றது. சரி, இப்போது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 இது தொடர்பாக எந்த ரூலில் சொல்லப்பட்டிருக்குது என்றால்,
எந்த அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்குது என்றால் சாப்டர் ஃபைவ்ல ரூல்ஸ் 29-31 இருக்கு. சம்மன்ஸ் அண்ட் வாரண்ட்னு அப்படி இருக்கும். அதே மாதிரி ஜுடிஷியல் ஃபார்ம் நீதித்துறை படிவம் நம்பர் 3ல சொல்லப்பட்டிருக்கும் வாரண்டை பற்றி. வாரண்ட் டு பிரிங் அப் எ விட்னஸ் ஆஃப்டர் சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ். இந்த விட்னஸ் சொல்கிறல, விட்னஸ் கூட வாரண்ட் கொடுக்கலாம். எப்போ இந்த ஃபார்ம், அதாவது ஜுடிஷியல் ஃபார்ம் திரியில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விட்னஸுக்கு சம்மன் கொடுக்குறாங்க. அவன் விட்னஸ் நான் வரமாட்டேன் நீதிமன்றத்தினா, அப்போ என்ன சொல்லுவாங்க, நீதிமன்றம் சொல்லுவாங்களே சார் வரலன்னா சொல்லுங்கள், போலீஸ் வந்து சொல்லுவார் சார் விட்னஸ் வரவே மாட்டேறாங்க. அப்படியா, இல்லை வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம் நாங்கள். அப்போ எங்கன்னா இங்கே தான் சொல்லியிருக்கோம், ஃபார்ம் ஜுடிஷியல் ஃபார்ம் திரியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், விட்னஸுக்கும் நம்ம வாரண்ட்டு இஷ்யூ பண்ணலாம் என்று சொல்லுகின்றது. அடுத்து ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா வாரண்ட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆன் ஃபெயிலியர் டு பே மெயின்டெனன்ஸ். இப்போ நீதிமன்றத்தில் மெயின்டெனன்ஸ் கேஸ் போடுறோம், ஒரு கணவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ அமௌண்ட்டு கட்டவே இல்லை. அப்போ அந்த கட்டவே இல்லாத அவருக்கு பணம் கட்ட சொல்லி இல்லைனா சொல்ற வாரண்ட் பிறப்பிக்கலாம் என்று சொல்லுகின்றதான் இந்த ஃபார்ம், ஜுடிஷியல் ஃபார்ம் நம்பர் 7. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஸ்கொயரை பார்த்தங்க. இந்த ஸ்கொயருக்கு வந்து ஃபார்முக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, எங்கெங்கே என்னென்ன ஃபார்மில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாரண்ட்டை பற்றி என்று நம்ம ஈஸியாக புரியும். என்னென்னு பார்த்துக்கணுமா, இப்போ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் 2019 ஃபார்ம் நம்பர் 7 மெயின்டெனன்ஸுக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். அதே பிஎன்எஸ்எஸ் 2023 ஃபார்ம் 3 வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு. இப்போ இங்கே விட்னஸ் வாரண்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் ஃபார்ம் நம்பர் 3 விட்னஸ் வாரண்ட்டு, அதே பிஎன்எஸ்எஸ் ஃபார்ம் நம்பர் 10 விட்னஸ் வாரண்ட்டு இருக்கும். இவ்வாறாக நம்ம ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும், நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கும். இவ்வாறாக நீங்கள் படிக்கின்ற போதே இந்த செக்ஷனை படித்த பிறகு அதில் என்னென்ன கேள்விகள் நம்மளால் தயார் செய்ய முடியும், அதே போல் இதற்கு தொடர்புடைய பிரிவுகள் எங்கெங்கே இருக்கின்றது, எந்தெந்த சட்டங்களில் இருக்கிறது என்று அனைத்தையும் ஒன்றாக திரட்டி படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த வர இருக்கின்ற தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மிக மிக அவசியமாக இது உதவும் என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.